ஹாய், நான் ரூபஞ்சயா. கொடைக்கானல் நட்சத்திர வடிவ ஏரி சுமார் 66 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா இருக்கு. சில இடங்கள்ல வந்து இதோட ஆழம் 9 அடி தான் இருக்கு, சில இடங்கள்ல 50 அடி வரைக்கும் ஆழம் இருக்கு. இது ஒரு நன்னீர் வகையை சேர்ந்த ஏரி, கொடைக்கானலின் இதயம் அப்படின்னு இதை சொல்லலாம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த ஏரிய ஒரு தனி மனிதனுடைய பெருங்கனவு தான் உருவாக்கியிருக்கு. சர்வீர் ஹென்றி லெவிஞ்ச் மதுரை மாவட்டத்தோட கலெக்டராக இருந்தவர். இவர் வந்து கொடைக்கானலில் வந்து பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய சதிப்பு நிலம் இருந்திருக்கு. இந்த அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஐடியா, இந்த இடத்துல ஒரு சூப்பர் லேக்கை ஃபார்ம் பண்ணால் செம்மையாக இருக்குமே அப்படின்னு. அந்த காலத்தில் மக்கள் வந்து கொடைக்கானல் மக்கள் வந்து அதை வந்து காட்டு மாடு ஓடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எருமை ஓடை அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 3 சின்ன சின்ன ஓடைகள் வந்து அந்த இடத்துல சேர்ந்து ஒரு பெரிய சதுப்பு நிலத்தை உருவாக்கியிருக்கு. அங்கே தேங்கி இருக்க தண்ணியை வந்து அந்த பக்கம் இருக்க காட்டு மாடுகள் குடிச்சிட்டு போயிருக்கு, அதனால இந்த மாதிரி பேரில் கூப்பிட்டுருந்துருக்காங்க இவங்க. ஸோ இவர் இதை இந்த மாதிரி ஒரு லேக் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறப்போ வழக்கம் போல ஒரு எதிர்ப்பு இருக்கும் இல்லையா. அப்போ வந்து வில்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த வந்து வில்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க கொடைக்கானலில், அந்த பஞ்சாயத்தில் இந்த இடம் வந்திருக்கு. வில்பட்டியை சேர்ந்த விவசாயிகள் இதுக்கு ஒத்துக்கலை, இந்த மாதிரி பண்ண வேணாங்க, இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசியிருக்காரு, பேசி இது எப்படி பயனளிக்க போகுது, எந்த மாதிரி சிறப்பாக இந்த திட்டம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இதுக்கு வந்து நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது, ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அவங்கள நான் வேலைக்கு இதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதோட உங்களுக்கு விவசாயம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கிராமத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னாலும் இந்த லேக்கில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்போ 1863 இப்பயே லே அந்த வில்பட்டி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப தூரமான இடங்க, போகிறது கஷ்டம் தான். அப்போ 1863 எந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, ஒரு உண்மையிலுமே அவரை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த ஏரிக்கான கட்டுமானம் நடந்தப்பயே இதை சுற்றி ஒரு சுற்றுப்பாதை அமைக்கணும் அப்படிங்கிறத அப்பயே அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த சுற்றுப்பாதையை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக இந்த லேக்கை சுற்றி அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுப்பாதையில் வந்து கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குங்க. கொடைக்கானலின் மிக பிரபலமான நட்சத்திர விடுதி இருக்குங்க. ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங், போட்டிங், இந்த மாதிரி போட்டிங்னா ரொம்ப ஃபேமஸுங்க கொடைக்கானலில். இதெல்லாமே இந்த லேக்கில் தான் இருக்கு. மிக முக்கியமாக கொடைக்கானலோட நகராட்சி அலுவலகம் வந்து இந்த சுற்றுப்பாதையில் தான் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ ரம்மியமான ஒரு இடம் இது. ஸோ இதை வந்து அந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் யோசித்து அவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. பழக்கமில்லாத ஒரு மக்களுக்காக இங்கே வந்து குளிர்லையும் பனியிலையும் காற்றுலையும் வெயிலையும் மழையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, இவர் இதை பண்ணாட்டினாலும் அவருக்கு உள்ள சம்பளம் என்னவோ அதை வாங்கிட்டு அவர் ஜாலியாக இருந்திருப்பார். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் இதனால தனக்கு பயன் கிடையாது. காலங்காலமாக வேற யாரோ தன் பார்க்கவே முடியாத யாரோ ஒரு மக்கள், வேற ஊர் மக்கள் இதை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக களத்தில் இறங்கி அதை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. தலை நிச்சயமாக நீங்கள் கிரேட், உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடைக்கானல்ல இருந்து. நான் சொன்ன மாதிரி இந்த லேக்கை சுற்றி இருக்கிற கடைகளில் இருக்க வியாபாரிகள் அவங்களுடைய குடும்பங்கள், அந்த போட்டிங், ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் இதை நம்பியிருக்க வியாபாரிகள் அவங்களுடைய குடும்பங்கள், இது இல்லாமல் காண்பிக்கிறவங்க, பலூன் ஷூட்டிங், ஃபேன்சி கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த கொடைக்கானலோட லேக்கை தாங்க நம்பியிருக்காங்க. தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த லேக்கால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு கொடைக்கானலில். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த லேக் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக, இப்போ நிறைய மக்கள் கொடைக்கானல் சுற்றி பார்க்க வராங்க இல்லையா. போன மாதம் கூட தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் வந்து பார்த்துட்டு போகிற இடத்துல கொடைக்கானல் 4வது இடத்துல இருக்கு. ஸோ இவ்வளோ மக்கள் வர இந்த கொடைக்கானலில் நிறையா பேர் சரியாக பிளான் பண்ணாமல் நிறைய இடங்களை பார்க்காம திரும்பி போயிடுவாங்க. ஆனால் கொடைக்கானலுக்கு வந்துட்டு போனவங்களில் ஒருத்தர் கூட லேக்கை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அவ்வளோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லேக்கை, இந்த கொடைக்கானலின் இதய பகுதியை உருவாக்கின சர் வீர் ஹென்றி லெவிஞ்ச் அவர்களை கொடைக்கானலின் பென்னி குயிக் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஒரு கொடைக்கானலை சேர்ந்தவனா இந்த மாதிரி சொல்கிறதுல எனக்கு ஒரு தயக்கமும் குழப்பமும் இருக்குது. என்ன அப்படின்னா, முல்லை பெரியாரின் சர் வீர் ஹென்றி லெவிஞ்ச் அப்படின்னு பென்னி குயிக் தான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பென்னி குயிக் பண்ண அந்த வேலை வந்து பிரம்மாண்டமானது, அதனால கிடைக்கிற மக்கள் அடைகிற பயன்களும் வந்து பிரம்மாண்டமானது, அது வேற லெவல் தான். கொடைக்கானல் கூட கம்பேரே பண்ண முடியாது இந்த ஏரி கூட அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், வரலாறுல எப்பயுமே இந்த முதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கு. 1863 தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு கொடைக்கானல் ஏரியை வந்து நிர்மாணிக்கிறாரு சர் வீர் ஹென்றி லெவிஞ்ச். அதுக்கப்புறம் 24 வருஷத்துக்கு அப்புறம் தான் பென்னி குயிக் வந்து முல்லை பெரியார் டேம் கட்டுறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாரு. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு கட்டி அதை டெவலப் பண்ணி வேலையை முடிச்சாரு அப்படிங்கிறது வரலாறு. ஸோ 24 வருஷம் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த பென்னி குயிக் பண்ண விஷயத்துக்கு விதை போட்டது நம்மாடு சர் வீர் ஹென்றி லெவிஞ்ச். இது என்னுடைய தனிப்பட்ட ஆசையை நான் சொன்னேன், காலம்தான் தீர்மானிக்கணும் இதை எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ எதுக்கு நம்ம இதை பத்தி இந்த மாதிரி பேசுறோம், இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த கொடைக்கானல் ஏரியை உருவாக்கின சர் வீர் ஹென்றி லெவிஞ்சோட 200வது பிறந்த நாள்.
வர நவம்பர் 28ஆம் தேதி வருது. கொடைக்கானலை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாமே கூடி இதை வந்து ஒரு பெரிய விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொடைக்கானல் பொதுமக்களும் இதில் கலந்துக்கணும். இந்த பாகுபலி படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹீரோ பாகுபலியை வந்து அரண்மனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மக்கள் எல்லாமே சோகமாயிருவாங்க. அப்போ திடீர்னு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் கிளம்பி, ஏ தெய்வம் வந்து அரண்மனையை விட்டு நம்ம கூட வந்து வாழப்போதா, பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னா பத்திக்கும் மக்களுக்கு மத்தியில் ஏன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இதை வந்து ஒரு பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடணும். ஏன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி அது தகுதியும் நீதியும் ஆகும். இந்த வீடியோவில் இப்போ நான் பேசியிருக்கிற இந்த கொடைக்கானல் ஏரியை பற்றி பேசியிருக்கிற நிறைய தகவல்கள் வந்து கொடைக்கானலை சேர்ந்த கோடை சுமைல் அசோசியேஷனில் இருக்கிற அப்பாஸ் அப்படிங்கிறவருடைய முகநூல் பக்கத்திலிருந்து தான் நிறைய விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணேன். அதுக்காக அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த கொடைக்கானலோட சிறப்பு வாய்ந்த ஏரியை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் உலகத்தின் மிக சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஏரியை பற்றி பேசுகிறதும் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்தின் மிக பழமையான ஏரி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யாவில் இருக்கிற பைக்கால் அப்படிங்கிற ஏரி தான் உலகத்தின் மிக பழமையான ஏரி. இந்த ஏரி ஏரிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. உலகத்தின் மிக ஆழமான ஏரி இதுதான். கிட்டத்தட்ட 5,387 அடி ஆழம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற சில கடல்கள் கூட இந்த அளவுக்கு ஆழம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது. அப்போ அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஏரி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோட முடியல, இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. உலகத்தின் மிக நீளமான இரண்டாவது ஏரியும் இதுதான். கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் அதிகமான தண்ணீரை ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்க, சேமிச்சு வச்சிருக்க ஏரியும் இதுதான். அமெரிக்காவில் வந்து தி கிரேட் லேக்ஸ் அப்படின்னு ஒரு 5 லேக் இருக்குங்க. அதாவது 5 லேக் சேர்ந்து அது ரொம்ப பிரபலமானது அப்படிங்கிறனால தி கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 லேக் சேர்ந்த தண்ணீரை விட இந்த பைக்கால் ஏரியில் அதிகமான தண்ணி இருக்கு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஏரி இது. சரி, இந்த ஏரி வந்து உலகத்தின் மிக பழமையான ஏரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எத்தனை வருஷம் பழம தெரியுங்களா? 2.5 கோடி வருஷம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அது நீங்கள் எனக்கு செய்கிற தகுதியும் நீதியும் ஆகும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.